வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது ஹெல்த்தி ஃபுட் ஃபேக்ட்ரி நான் உங்கள் நண்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி மூட்டு வலி அண்ட் இடுப்பு வலி இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைய நடைமுறையில் எல்லாருக்குமே இருக்கும் டே ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கலான்னு வரும்போது அந்த கை கால் வலி இடுப்பு வலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை போட்டு வாட்டு எடுத்துரும் இந்த கை கால் வலிக்கு என்ன பண்ணலாம் ஸோ மோஸ்ட்லி நம்ம டாக்டர்ஸ் கிட்டே போவோம் அவங்க பெயின் கில்லர்ஸ் கொடுப்பாங்க பெயின் கில்லர் போடுவோம் நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்லா தூங்குவோம் பட் அந்த வழி மறுநாள் திரும்பவும் கண்டினியூ ஆகும் சரி அதில் ஒன்றும் தப்பு இல்லை பட் அந்த பெயின் கில்லரில் எவ்வளோ சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது பெயின் கில்லர் போடுறதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அண்ட் நிறைய அல்சர் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்களுக்கு தெரியும் பட் எல்லாருக்குமே இது தெரியாது பெயின் கில்லர் ரியல் கில்லருங்க ஸோ அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இருக்கா இயற்கை மருத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடுகு தேவையான அளவு எடுத்துக்கோங்க அதில் தண்ணி விட்டு நல்லா அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சூடுபடுத்தணும் ரொம்ப சூடாக்கிடக்கூடாது லைட்டாக சூடு பண்ணணும் சூடு பண்ணதுக்கப்புறம் அதை பயன்படுத்தி பத்து போடணும் கை காலில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல இந்த கடுகு பேஸ்ட்டை வச்சு பத்து போட்டிங்க அப்படின்னா வலி ரொம்ப ஈஸியாக குறையும் இன்னும் பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூடவே பெருங்காயமும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தையும் அது கூடவே சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறம் லைட்டாக சூடு பண்ணி அதை நீங்கள் பத்து போட்டிங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் பெயின் கில்லராக இருக்கோங்க அடுத்து இடுப்பு வலிக்கு வருவோம் இந்த இடுப்பு வலி பாத்தீங்கன்னா நிறைய லேடிஸ்க்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கும் ஒரு சிலவங்க இடுப்புல கையை வச்சுக்கிட்டே நடப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்புல வலு இழந்திருக்கும் இந்த இடுப்பு வலு பெறணும் அப்படின்னா உளுந்து களி வந்து டெய்லியும் செஞ்சு சாப்பிட்ணுங்க டெய்லியும் சாப்பிட்டிங்கன்னா உண்மையாக ரொம்ப 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 நல்லது உளுந்தால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த உளுந்து களி டெய்லியும் சாப்பிட்டீங்க அப்படின்னா இடுப்பு வலுப்பெறும் உங்களுக்கு அந்த இடுப்பு வலி சுத்தமாக இருக்காது இது இல்லாமல் குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க தடுக்கி விழுவாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எலும்பு தசை முறிவு அண்ட் ரத்தக்கட்டு இதெல்லாம் ஏற்படும் இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா இந்த உளுந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உளுந்தை நல்லா பொடியாக அரைச்சிக்கணுங்க நல்லா அரைச்சிட்டு அதை திரும்பவும் சலிக்க ஆரம்பிக்கணும் சளிச்சிங்கன்னா பவுடர் ஃபார்முக்கு சாஃப்டாக வரும் பார்த்தீங்களா அந்த சாஃப்டான பவுடர் ஃபார்ம் கூட முட்டையோட வெள்ளைக்கருவை கலந்து அதை அடிப்பட்ட இடத்துல வச்சு கட்டு கட்டணும் சிம்பிளாக கட்டினாலே போதும் ரொம்ப எக்ஸ்போர்ட்டாக கட்டணெலாம் கிடையாது சிம்பிளாக இந்த பேஸ்ட்டை வச்சு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா இந்த ரத்தக்கட்டு ரொம்ப ஈஸியாக குறைஞ்சிடுங்க புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் உளுந்து நல்லா பொடியாக அரைச்சிக்கிட்டு அந்த பொடியை சளிச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப சின்ன சின்ன துகள்களாக பவுடராக வரும் அந்த பவுட்ரு ஃபார்ம் கூட முட்டை வெள்ளை கருவை சேர்த்து கலந்து அதை கட்டு இருக்கிற இடத்துல வச்சு நீங்கள் கட்டு கட்டினீங்க அப்படின்னா இந்த கட்டு ரொம்ப சீக்கிரமாகவே குறைஞ்சிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள்